கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நியூ கலெக்ஷனா இருக்கு, பிராண்டடும் இருக்கு அண்ட் நார்மல் பிரைஸ் ரேஞ்சும் இருக்கு. நமக்கு ஏத்த பிரைஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வந்து நன்றி. இந்த அதிகாலையில் எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்கிறது ரொம்ப உங்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேத்துமான் திரைப்படம் ஆக்சுவலி வந்து என்னென்னா அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா அப்படின்றதே எனக்கு முதல்ல தெரியல. அப்படி தான் இந்த கதையை நான் படித்தேன். இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்தது. நான் அந்த கதையை படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இருந்த சந்தேகத்தை வந்து தமிழ்கிட்ட வந்து நான் கேட்டேன். ஆனால் அந்த கதை வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. லைக் என்னென்னா நான் இந்த திரைப்படத்தை எப்படி பார்த்தேன்னா எனக்கு வந்து பேரலல் சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. எப்படி வந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாக்கள் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், அந்த மாதிரி என்னென்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா ஒருவேளை நானுமே அந்த மாதிரி திரைப்படம் எடுக்க நான் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் சினிமாவை நோக்கி நகர்ந்துட்டேன் நான். ஆனால் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சினிமாக்குள்ளே இருக்கிற அந்த சுதந்திரத்தன்மை இருக்குல்ல, ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கனவு மாதிரி அது. அந்த கனவை வந்து யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த கனவு மாதிரி கட்டுப்படுத்த முடியாத இல்லை வந்து யாராலையும் வந்து தணிக்கை செய்ய முடியாத எண்ணங்களை திரைப்படமாக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான வேலையாக நான் வந்து பார்க்குறேன். எப்படி சிறுகதை நாவலோ சிறுகதையோ லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அது சினிமாவுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றது வந்து பல திரைப்படங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் நிறைய உலக சினிமாக்களை பார்த்து நிறைய தமிழ் சூழலில் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு பேரலல் சினிமாக்கள், அதாவது என்னென்னா சுயாதீன திரைப்படங்கள்னு சொல்லுவாங்க அதை, அந்த இண்டிபெண்டன்ட் சினிமாக்களை பார்த்து நான் வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி படங்கள் என்னால் பண்ண முடியல சரி, ஆனால் நான் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குது. எனக்கு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணணும்னு பெரிய ஆர்வங்கள் இருக்குது. அது டெஃபினட்டாக பிற்காலத்தில் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த மாதிரி வந்து சுயாதீன திரைப்படங்களையும் சரி தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அது எப்போ பண்ண போகிறோம்லாம் எனக்கு தெரியாது. அப்போ தான் நான் வந்து தமிழர்களை வந்து மீட் பண்ணேன். அவர் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு, நான் படித்தேன். படித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட். தமிழை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. தமிழ் வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அண்ட் அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க்கை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்குமே தமிழை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அவர் எப்படி என்ன மாதிரி, ஏன்னா திடீர்னு அவர் ரொம்ப வெளிப்படையாக இருக்க மாட்டார், ரொம்ப இன்செக்யூரிட்டியோடு தான், ரொம்ப அவர் தன்னை உள்ளடக்கி தான் நம்மக்கிட்டே வந்து பேசுவார். நான் என்னுடைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ண நிறைய பேர்கிட்ட நான் வந்து இன்னும் நல்லா ஃப்ரீயாக வந்து பேசியிருக்கிறேன். லைக் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய இயக்குநர்கள் இருப்பாங்க, நம்ம படங்களில் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண நிறைய இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் ஃப்ரீயாக இருந்திருக்கேன். மேபி அவங்க எல்லாருமே என்கிட்ட ஒர்க் பண்ணவங்களாக இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் தமிழ்கிட்ட அந்தளவுக்கு நான் உட்காந்து பேசினதும் கிடையாது. அவர்கிட்ட பேசினது முழுக்க முழுக்க சினிமாவை பற்றி, அதுவும் சினிமானா நாங்கள் எடுத்த சேத்துமான் திரைப்படத்தை பற்றி மட்டும்தான். தமிழோட பேக்ரவுண்ட் கூட எனக்கு என்னென்னு தெரியாது. அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, அவர் யாருன்னு கூட வந்து எனக்கு பெருசாக தெரியாது. அவருக்கு அவர் அவர்கிட்ட நான் ஏன் பேசுகிறேன்னா அது சேத்துமான்ற திரைக்கதை என்னை இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும்தான். அந்த கதையை அவரால் எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். அவர் சொன்னார் 15 லட்சம் ரூபாயில் நான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருவேன்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சுயாதன திரைப்படங்களுக்கு வந்து இது வந்து முயற்சி தான், ஒரு முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியை மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளே பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, நம்ம அந்த டைமில் காலா படம் பண்ணதுனால அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் என் கையில் காசு இருந்ததுனால சரி நம்ம வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் பெருமாள் முருகன், பெருமாள் முருகனுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் நான். அவருடைய எழுத்தில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் வாசிக்க ஆரம்பித்ததில் நானாக கண்டடைந்த ஒரு அவர். இப்போது யாரும் சொல்லி கூட வந்து நான் வந்து அவருடைய எழுத்தை வந்து வாசிக்க ஆரம்பிக்கல, நானாக கண்டடைஞ்சு அவருக்குள்ளே அந்த கங்கணம்குள்ளே கூலமாதாரிக்குள்ளே நிழல் முற்றமுக்குள்ளே அவருடைய சிறுகதைகளுக்குள்ளே லைக் வந்து எனக்கு வந்து நான் படிச்சுட்டு என்னுடைய மனைவி அனிதா கிட்ட நான் கொடுப்பேன், அவங்க படிப்பாங்க. லைக் அப்படி தான் வந்து பெருமாள் முருகன் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ். ஆக்சுவலி அவருடைய எழுத்து வந்து
என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு எழுத்து. அந்த எழுத்து அவர் கொடுத்த அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அந்த இன்னைக்கு வரைக்கும் நாமக்கல் மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் திருச்செங்கோடு பற்றி நான் திருச்செங்கோடு ஒரே ஒரு முறை நான் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த பேர் படித்தேன், ஓ திருச்செங்கோடு இதாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருச்செங்கோடோட லேண்ட்ஸ்கேப் வந்து எனக்கு பயங்கர பரிச்சயம் பண்ணுது. அது வந்து பெருமாள் முருகனுடைய எழுத்தில் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. குறிப்பாக அந்த நிழல் முற்றம்ல வந்து, நிழல் முற்றம்ன்ற நாவலில் வந்து அதை பற்றி அதிகமாக வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். அண்ட் வந்து இதில் வர அந்த ஃபஸ்ட்டு சேத்துமானில் வர ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க கூலமாதாரியோட விஷுவலாக எனக்கு வந்து தெரிஞ்சது. எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த பயங்கரமாக பிடிச்ச நாவல். இப்போ யாரோ படம் எடுத்துகிட்ருக்காங்க கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் சார். அது ரொம்ப முக்கியமான நாவல் ஆக்சுவலி. அது ரொம்ப குழந்தைகளுடைய உலகத்தை அற்புதமாக வெளிப்படுத்தின ஒரு நாவலாக நான் வந்து அது பார்க்குறேன். அது அந்த உலகம் எந்த அளவுக்கு ஈவிருக்க மற்றதுன்னு கூட வந்து அதில் வந்து இருக்கும் ஆக்சுவலி, குலமாதாரியோட நாவலில். அது என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. என்னுடைய இளம் பருவத்தில், குழந்தை பருவத்தில் நான் ரொம்ப சேஃபான ஒரு லைஃப் தான் நான் வந்து வாழ்ந்திருந்தேன். ஆனால் வந்து குலமாதாரியுடைய வாழ்க்கை வாழற குழந்தைகள் வந்து இன்னும் வந்து இருக்கிறாங்க அப்படின்றப்போ தான் வந்து அது ஒரு பெரிய ஒரு பண்ணையடிமை முறைக்குள்ளே தான் அது இருக்கும். அது குறிப்பாக திருச்செங்கோடு இப்போ அந்த பகுதிகள்லாம் பார்த்திங்களா, அதிகமாக பண்ணையடிமை முறை வந்து இன்னும் வந்து ப்ராக்டிஸில் இருக்கிற பகுதிகளில் அங்கே குடும்பம் குடும்பமாக வந்து வயல்வெளிகளில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா ரொம்ப ஓப்பனாக அதை சொல்லலை யாருமே, ஆனால் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில், இப்போ என்னுடைய திருவள்ளூர் மாவட்டங்களில் வந்து ஆண்டவுடுன்னு சொல்லுவோம், இவங்க எங்கள் ஆண்டவீடு, இவங்க எங்கள் ஆண்டவீடுன்னு சொல்லிட்டு குடும்ப குடும்பமாக அவங்க வீட்டில் வேலை செய்வாங்க. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஆண்டவீடு இல்லை. எங்கள் கிராமத்தில் நான் எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு ஆண்ட வீட்டுக்குள்ளே வேலை செய்யலை அவர். அதனால் எங்கள் தாத்தா ஓரளவுக்கு வந்து அந்த டைமில் படித்த ஒரு ஆளாக இருந்ததுனால அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே எங்களை எங்கள் குடும்பத்தை கொண்டு போல அவர். அப்போ அந்த ஆண்ட வீட்டை அந்த அதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுனால குலமாதாரியோட லைஃப்பை வந்து படிக்கிறப்ப எனக்கு வந்து பயங்கரமாக அதை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு வந்து தமிழ் சூழலில் ஒரு அற்புதமான எழுத்தாளர்னா பெருமாள் முருகன் ஐயா வந்து நான் சொல்வேன். அவருடைய ரைட்டிங்கை வந்து நான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டேன். ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் வருகிறி திரும்ப நான் படித்தேன். நான் சரி இவர் எப்படி இதை வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கிரிப்டை சில பேர்கிட்ட நான் படிக்கவும் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. இது வந்து படமாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கு ஆனால் தோணுச்சு இல்லை, இது டெஃபினட்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி தான் இது வந்து பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு பரிச்சயத்த முயற்சி தான். இது வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு எடுக்கிற ரொம்ப என்ன சொல்கிறது, இது எடுத்தால் நம்மளால் வந்து இந்த காசை நம்ம ரீட்டர்ன் பண்ண முடியும், இது நம்மளால் எடுத்து நம்மக்கிட்ட நம்ம காசு வாங்கணுங்கிட்ட திருப்பி கொடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து உண்மையிலே வந்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே நான் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைக்கணும்னு நான் விரும்பலை. சரி இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த ஸ்பெண்ட் பண்ணுற காசு நமக்கு வரலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு தொகையாக இது இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தமிழும் அது தான் சொன்னார். இப்போ தமிழ் வந்து சொல்கிறாருல, இப்போ வந்து அவருக்கு சில விஷயங்கள் கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து அவர் விரும்பினது தான். அது இப்போ நீலம் ப்ரொடக்ஷனில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒர்க் பண்ண படங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து வேலையை செய்கிறவங்களுக்கும் சரி, டெக்னீஷியனுக்கும் சரி, லைக் வந்து இயக்குநர்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது. இப்போ வரைக்குமே வந்து அவங்களுடைய கண்டென்ட்டில் கூட நம்ம வந்து எந்த விதமாக அவருக்கு அவர் என்ன நடிகர் வேணும், அவங்களுக்கு என்ன டெக்னீஷியன் வேணும், இல்லை வந்து அவங்களுடைய கதை இதுதான் நான் ஒரு முறை படிச்சுட்டு இதுதான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்னா இயக்குநர்களுக்கு எந்த விதமான நெருக்குதல்களும் தரவே கூடாது அப்படின்றது தான் வந்து எங்களுடைய முடிவு, எங்களோட நிறுவனத்தோட முடிவு. நம்ம அப்படி தான் இது தமிழுடைய விருப்பப்படி அவர் விரும்பிய பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை பண்ணுன்றப்போ ஒரு இயக்குனர் சில நெருக்கடிகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அப்படி தான் நான் இதை வந்து பார்க்குறேன் நான். ஆனாவே நம்ம வந்து தமிழ் இப்போ வந்து நம்ம ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் நம்ம வந்து தரக்கூடாது அப்படின்றது வந்து நம்முடைய விருப்பமே கிடையாது. அது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை வந்து நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சோம். ஆனால் நம்ம யோசித்ததை விட நம்ம சரி ஓகே சரி இந்த பட்ஜெட்டை இது இந்த படத்தை எப்படியாவது கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிடலாம். இந்த படம் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணுற இடங்கள் என்னென்னா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பலாம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த படம் வந்து ரிசீவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் சரி இது எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணோம். எனக்கு சில யோசனை இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த படம் அந்த விதம் லைக் ஃபர்ஸ்ட் கட் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் இதோட ஃபைன்டன் இருந்தது, அப்புறம் படம் நடித்தவர்களில் பார்த்தது அவரோட ஸ்லாங்கு லைக் இது மேலெலாம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இயக்குனரை எந்த தொந்தரவுமே பண்ணலை. அவர்
அவர் சொல்கிறது தான், இதுதான் வேணும், இதுதான் வேணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னா. ஆனால் நிச்சயமாக பட்ஜெட்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தொடர்ந்து நம்ம வந்து இது இது செய்ய முடியும்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே செஞ்சால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம வந்து கொடுத்தோம். அதை அது மீறி நம்ம எதுவுமே பண்ணல. இது முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமான படமாக தான் நான் பார்க்குறேன். நான் நீலம் தயாரிப்பில் வந்த லைக் வந்து ஒரு இயக்குனருடைய அதிகபட்ச சுதந்திரத்தோட அவருக்கு என்னெல்லாம் தேவை, இந்த கதையை எப்படி வந்து உருவாக்கணும்னு நினச்சாரோ அந்த அவருடைய விஷுவல் தான் முழுக்க முழுக்க இருக்குது. இதில் எந்த விதத்துலையும் வந்து என்னுடைய தலையீடு இல்லவே இல்லை. இப்போ என்னுடைய தலையீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அண்ட் வந்து ஒரு ஒரு சோசியலாக ஒரு கதை சொல்கிறப்போ இது எதை சொல்லலாம் எதை சொல்ல வேணான்ற ஒரு அந்த விஷயம் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் தான் நான் யோசிப்பேன். ஆனால் அந்த வேலையை கூட தமிழ் எனக்கு வந்து இந்த படத்தில் கொடுக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப 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 சரியாக பல இடங்களில் பயங்கர சரியாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து இதில் வந்து ஒரு லேயராக உள்ளே கொண்டு வந்தது இருக்குது இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் ஆனதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்றதுக்காக வந்து அவர் தீட்டு கழிக்கிறதுக்காக ஒரு யாகமே பண்ண ஒரு இந்தியா இது ஆக்சுவலி. இது அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இந்திய குடியரசுத் தலைவராக திரு ஒரு தலித் சமூகத்திலேருந்து ஒருத்தரால் ஆகவும் முடியும். அதே நேரத்தில் நேற்று திருவண்ணாமலை பகுதியில் வந்து ஒரு தலித் வந்து இந்த சாதி பிரச்சனைலாம் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். நேற்று நடந்தது இது. இதுக்கான பிரச்சனைகள் வந்து நேற்று அங்கே ஒரு போராட்டம் வந்து அங்கே ஆரம்பித்து தோழர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த சாதிய பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து ஒரு தலித் வந்து குடியரசுத் தலைவராகவும் ஆக முடியும், அதே நேரத்தில் தொடர்ந்து சாதி நெருக்கடிக்குள்ளேயும் இருக்க முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப சரியாக காட்டின ஒரு திரைப்படமாக நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். அவ்வளவு அற்புதமாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்கு ஒரு ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறதுல. அதில் வந்து எனக்கு வந்து தமிழுடைய ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இது இந்த கிளாரிட்டி ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த கிளாரிட்டியோட அவர் அந்த டெக்னீஷியனை அணுகின விதம், காளிராஜ் யோனா இருக்கட்டும், பிரதீப்பாக இருக்கட்டும், லைக் வந்து பிந்துமாலினியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்முடைய சவுண்ட் டிசைனர் இந்த ரூபன் இருக்கட்டும், அப்புறம் ஸ்டன் சாம் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவருக்கு வந்து இவர் எடிட்டர் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவரோட சேர்ந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குனது இருக்குது இல்லை. இந்த மாதிரியான திரைப்படத்துக்குள்ளே இவ்வளோ வேலைகள் வந்து தேவைப்படுது அப்படின்றது வந்து உண்மையிலேயே உண்மை. அது ரொம்ப சாதாரணமாக எடுத்து முடியும். ஒரு சாதாரண திரைப்படம்னா ரொம்ப கம்மியான பணம் தான் எடுத்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து இந்த படத்தில் எனக்கு உடஞ்சி போச்சு. அப்படி கிடையாது, அது பயங்கரமான மனித உழைப்பு தேவைப்படுது. அந்த மனித உழைப்பு வந்து பணங்கள், அதாவது என்னென்னா ஒரு மனுஷனை வந்து நம்ம எடை போடுற அந்த பணத்தை மீறி அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் அவ்வளோ ஒரு வேலையை வாங்குகிற ஒரு இடமா இது இருக்குது அப்படின்றப்போ இந்த படம் இவ்வளோ பேர்களோட உழைப்பில் லைக் வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சம்பளம்லாம் கிடையாது, அவங்க எல்லாருமே ரொம்ப கமிட்மெண்ட்டாக இந்த கதைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் லைக் சேத்துமான் அப்படின்ற ஒரு படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஷோ வந்து படம் ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்கிறீங்க, அண்ட் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு. அண்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று நடந்த ஷோஸில் மட்டும் இப்போ நிறைய இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து சோனி லெவலில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைக் இது வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. பொதுவாக வந்து என்னென்னா சினிமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய முதலீட்டில் எடுக்கிற திரைப்படங்கள் மட்டுமே கிடையாது, சிறிய முதலீட்டில் எடுத்து இந்த படம் வந்து லாபகரமான படமாக மாறி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதுவும் சிறிய முதலீட்டில் எடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமானது, சிறிய முதலீட்டில் எடுக்கப்பட்டாலுமே மிக சுதந்திர வெளியோடு எடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன். கண்டென்ட்லேயும் சரி, தாங்கள் சொல்ல வருகிற கருத்துக்கு எந்த விதமான முதல்ல தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் எந்த பிரச்சனையும் பண்ணுவார் அப்படின்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இயக்குனர் விரும்பிய ஒரு கருத்தை மிக சுதந்திரமாக சொல்லி அந்த சுதந்திர கருத்து இன்றைக்கி வந்து பாப்புலரான சினிமாக்கள் இயங்குகிற சோனியில் மாதிரியான வந்து ஒரு டிஜிட்டல் மீடியத்துக்குள்ளே போய்ட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் வந்து எல்லா சினிமாக்களும் பெரிய பண செலவில் தான் எடுக்கணுன்ற ஒரு விஷயம் இப்போ இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அது வந்து சேத்துமான் திரைப்படம் உருவாக்கியிருக்கிற ஒரு நம்பிக்கையை நான் வந்து பார்க்குறேன். இதை இங்கே இருக்கிற இளம் தலைமுறைகள் திரும்ப படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்
குறிப்பாக இந்த ஸ்பேஸ் இப்போ நம்ம கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கூட போயிட்டு வந்தோம். இப்போ அங்கே இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து பெரிய பொருட் செலவில் எடுக்கப்படுற படங்கள் கிடையவே கிடையாது. ஒரு கண்டென்ட்டில் தான் சொல்ல வருகிற கருத்தில் உறுதியாக எந்த விதமான வந்து சமரசம் இல்லாமல் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் கூட வந்து அங்கே வந்து செலக்ட் ஆகப்படுது. அதுதான் அதிகமாக அங்கே செலக்ட் ஆகப்பட்டிருக்கு, ஸ்க்ரீன் பண்ணப்படுது, உலக அளவில் பெரிய அளவில் வந்து பெயர் கிடைக்குது, அதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி இந்தியா உலக அளவில் வந்து இந்த மாதிரியான சுயாதீன திரைப்படங்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போது இந்த மாதிரியான கண்டென்ட்களை உருவாக்குறவர்களுக்கு வந்து இருக்கிற உருவாக்குற விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீலம் ப்ரொடக்ஷனை வந்து அணுகலாம். ஏன்னா ஒரு பெரிய திரைப்படம் பெரிய கமர்ஷியல் திரைப்படங்கள் தான் பண்ணுன்றது கிடையாது நீலம் ப்ரொடக்ஷனுடைய நோக்கம். சுயாதீன திரைப்படங்களை உருவாக்குறது, அவர்களை ஊக்குவிக்கிறது, அவர்களோடு சேர்ந்து நீலமும் பயணிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்க விரும்புகிறவர்கள் வந்து நீலம் ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் வந்து அணுகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய அனைவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றி. சஞ்சய்க்கு வந்து என்னுடைய நன்றி. சஞ்சய் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டைமாக அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் அனுபவமே கிடையாது. அதனால் வந்து சஞ்சயை கூப்பிட்டு, சஞ்சய் நீ வந்து அவர் கூட சேர்ந்து நீ இந்த படம் போயிட்டு பாரு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனுப்பிச்சேன். சஞ்சய் அந்ததுலேருந்து இப்போ நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஒரு முக்கியமான நிர்வாக பொறுப்புக்கு வந்து வந்திருக்கார். அவர் அவர் தொடர்ந்து அந்த படத்தை வந்து சரியாக கையாண்ட விதம் அந்த ரொம்ப என்னென்னா நமக்கு வந்து சினிமாவில் சரியான பொறுப்பான ஆட்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ப்ளாய்டேஷன் பயங்கரமாக நிறைந்த ஒரு ஒரு இடம் இது. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் மீறி நமக்கு சரியான ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது, அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியான மனிதர்கள் என் கூட இருக்கிறாங்க. லைக் ரூபேஸ்லேருந்து நிறைய பேர் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து இருக்காங்க. நல்ல திரைப்படங்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும். இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சமநிலையற்ற ஒரு விஷயத்தை கலைப்படைப்புகள் மூலமாக ஏதாவது கொஞ்சமாவது நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணி அதை வந்து சரிசமமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இந்த கலையை நீலம் ப்ரொடக்ஷன் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. பயன்படுத்தி கொண்டு சரியான ஒரு மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இது சரியாக புரிஞ்சிக்கிட்ட பல கலைஞர்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நம்மளோட நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இது கட்டாய தேவையும் இருக்குது. அதனால் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வோம். அந்த நிகழ்வுக்கு வந்த எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு பெரும் உதவி செய்து கொண்டிருக்க வேலை செய்து கொண்டிருக்க பிஆர்ஓ குணா உள்ளிட்ட சகோதரர்களுக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. சுரேஷ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். மகிழ்ச்சி. ஜெய் பீம். நன்றி.